இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, ஸ்கின் கேர் அப்புறம் நான் பண்ற ஒரு ரொம்ப சிம்பிளா நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டு போவேன் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன், ஸ்கின் கேருக்கு என்ன பண்றேன் அந்த இதெல்லாம் வந்து சொல்ல போறேன். இது வந்து நான் ரொம்ப ஸ்கின்னுக்கு கேர் எடுத்து பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி மேக்கப்பும் நான் ரொம்ப ஓகே ஆகணும்லாம் பண்ண மாட்டேன், சும்மா சுமாராக தான் மேக்கப் பண்ணுவேன். அதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். இது மாதிரி சும்மா ஸ்கின் கேர், நார்மல் ஸ்கின் கேருக்கு நான் என்ன பண்ணுறேன் அந்த இதையும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்புக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி இதை வந்து நான் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ப்ரைமர். இது வந்து லாக்மியோட ப்ரைமரு. இந்த ப்ரைமர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, அதனால் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் நான் என்ன பண்ணுவேன்னா மாய்ஸ்சரைசருக்கு பதில் அனுஷாவோட சாஃப்ரான் க்ரீம் இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருவேன் ஃபேஸில். இது நான் தள்ளி இருந்து எடுக்கணும், அதனால் எல்லா லிங்கும் தனியாக கொடுப்பல டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பல, அதனால் தள்ளி இருந்து எடுக்கேன், எனக்கு கிட்ட வர முடியல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃபேஸ் வாஷ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அதையும் பார்க்கலாம் சொல்லிடுறேன். நான் வந்து ஹிமாலயோட நியூ ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். பிம்பிள்ஸ் வரதுக்கு நான் பிம்பிள்ஸ் எனக்கு அடிக்கடி வரும், ஸோ அதனால் இதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் அவளோட சாஃப்ரான் க்ரீம் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ரைமர் லைட்டாக அந்த ஷீட்ஸு அந்த நெத்தி அந்த மாதிரி இடத்துல போஸ் இருக்கிற இடத்துல ப்ரைமர் அப்ளை பண்ணிடுவேன். இது வந்து லாக்மியோட ப்ரைமர். இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லோரியலோட ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து என்னென்னா ஹனி, ஹனி 6 & ஹனி அந்த ஷேடு. ஸோ இது இந்த ஃபவுண்டேஷனை வந்து லைட்டாக அப்ளை பண்ணுவேன். அதை அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரஷ்ஷு. இது வந்து கைலிங்கிற ப்ராண்டோட, கைலி ப்ராண்டோட ப்ரஷ்ஷஸ். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபவுண்டேஷனுக்குள்ள ப்ரஷ்ஷை எடுத்து அதை வச்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், வேறு பவுடர்லாம் எதுவுமே வந்து மேலே போட மாட்டேன். ரோஸ் பவுடர் அதெல்லாம் எதுவுமே போடுறதில்ல, இந்த ஃபவுண்டேஷன் மட்டும்தான். அதை தவிர இப்போ வந்து ஐலைனர் காஜல் வந்து நான் கொலாசலோட மேபிளைன் கொலாசல் அந்த காஜல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஐலைனர், அது வந்து நான் ரெண்டு டைப்பில் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்கெச் டைப்பில் உள்ளது, இன்னொன்று வந்து ஜெல் மாதிரி உள்ளது. ஸ்கெச் டைப்பில் உள்ளது வந்து மேபிளைன் கொலாசலோட லைனர் தான். அப்புறம் ஜெல் வந்து இது வந்து லோரியலோடது லைனர் மேஜிக் அப்படின்னு போட்டிருக்குது. ரெண்டுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். டக்குன்னு அவசரமாக கிளம்பணுங்கிறதுக்கு வந்து ஸ்கெச் டைப் தான் டக்குன்னு போட முடியும். மிச்ச இதுக்கு வந்து நான் இந்த ஜெல் டைப்பில் உள்ள லைனர் வந்து யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வாஷ் பண்ணுறது ஈஸி தான், சும்மா வெட் வைப்ஸ் வச்சு இது பண்ண வைப் பண்ணி எடுத்தாலே போயிடும். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணால் மொத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கு, இது வந்து நைக்காவோட தான். இது வந்து நைக்காலே அவைலபிளாக இருக்குது, பட் நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு மாதிரி இந்த குஷன் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி வரும். இங்கே ப்ரெஸ் பண்ணால் இங்கே லிப்ஸ்டிக் மேலே வரும், இந்த டைப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நைக்கா ப்ராண்டோட தான், வண்டர் பஃப் அந்த லிப்ஸ்டிக்கு. இதோட ஷேட் வந்து கார்பியம், அந்த ஷேடில் நான் வந்து வாங்கியிருக்கேன் லிப்ஸ்டிக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இதுதான் வந்து நான் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா மேக்கப் பண்ணுறது. சரி, உனக்கு மேக்கப்லாம் வாங்கியிருக்கேன், ஜென்ஸுக்கு மேக்கப்லாம் எதாவது இருக்கா, எதாவது போடுவியா? யா செண்டு செண்டெல்லாம் இதில் இல்லை. யா நாங்கள் ஃபேஸ் க்ரீம்லாம் போடுவோம்ல, கார்னியரு ஷாம்பு, உனக்குள்ளது மட்டும் போட்டுட்டே இருக்க. இதுதான் மறந்துடக்கூடாது. ஆமாம், இதுதான் வந்து நான் ஜென்ரலாக மேக்கப் பண்ணுறது. ஏதாவது ஒரு கல்யாண வீடு அந்த மாதிரி போகிறப்ப மட்டும்தான் நான் மேக்கப் பண்ணுறேன். மற்றபடி ரொம்ப ரேராக தான் போவேன். ரொம்ப மற்ற சின்ன சின்ன டைம்லாம் சும்மா வெளியே போகிறப்ப அப்போல்லாம் வந்து நான் காஜல் அந்த மாதிரி மட்டும்தான் போடுவேன், மேக்கப்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். இதெல்லாம் மேக்கப் வைப் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த மிஸ்ஸலர் வாட்டர் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, வெட் வைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஹிமாலயாவோட தான் ஆலோவேரா ஃபேஷியல் வைப்ஸ், அந்த இதை யூஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். இதுதான் வந்து மேக்கப்பு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்கின்க்கு வேறு என்ன பண்ணுறேன் அந்த மாதிரி இதை வந்து நான் தனியாக காட்டுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் ஃபேஸ் வாஷ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து டெய்லி நைட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸில் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து பயோட்டிக்கோட குக்கும்பர் டோனர், அந்த இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், பயோட்டிக் ப்ராடக்ட்டு. இதை வந்து லைட்டாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல அனுஷாவோட சாஃப்ரான் க்ரீம், அதை வந்து நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். ஸோ நைட்டு வந்து நான் இதை தான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன். இதனால தான் மூஞ்சி எப்படி பளபளப்பாக இருக்குண்ணா.
அதுக்கப்புறம் டெய்லி நைட் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிப்பேன் லிப் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடும் அஞ்சனா மூஞ்சியின் பளபளப்பு காரணம் மிஷா ஹார்ட் லிப் பாம் வந்து அனுஷாவோட பீட்ரூட் லிப் பாம் அதெல்லாம் வந்து ஓ லிப்ஸ் கூட இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கது அனுஷா தான் காரணமா சரி இந்த லிப் பாம் வந்து நைட் போட்டுப்பேன் இந்த இதுதான் வந்து நான் டெய்லி நைட் யூஸ் பண்றது அதை தவிர வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல டூ வீக்ஸ் ஒன்ஸ் சம்திங் எப்ப டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல வந்து நான் சும்மா என்ன பண்ணுவேன்னா இந்த ஸ்க்ரப் இருக்குல்ல இது வந்து பயோட்டிக்கோட ஸ்க்ரப் தான் வால்நட் ஸ்க்ரப் இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பயோட்டிக்கோட வால்நட் ஸ்க்ரப் அதை போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபேஸ் பேக் வச்சுருக்கேன் இது வந்து லோட்டஸ் ஹெர்பலோட ஃபேஸ் பேக் ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிப்பேன் இது வந்து கிளே ஃபேஸ் பேக் ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வரும் ஸோ வந்து இந்த ஃபேஸ் பேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நல்ல எஃபெக்ட் இருக்கு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிவிட்டு சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா அனுஷாவோட சாஃப்ரான் ஜெல்லும் வாங்கி வச்சுருக்கேன் அதையுமே வந்து நான் ஃபேஸ் பேக் காட்டி யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எதுவுமே போடாமல் இந்த சாஃப்ரான் ஜெல்லை மட்டும் அப்ளை பண்ணிட்டு அது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்ல திக்கு ஒட்டிலாம் போட்டுட்டு அது ட்ரை ஆன பிறகு அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் இதுவும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்டை பற்றியும் சொல்லிட்டேன் இந்த பயோட்டிக் டோனர் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல்லும் வந்து ரொம்ப ப்ளசண்டாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது அதை விட அனுஷாவோட ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் யூஸ் பண்ணுறது வாங்கி ட்ரை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே ஹோம்மேட் தான் லிப் பாம்மு அதுக்கப்புறம் சாஃப்ரான் ஜெல்லும் சாஃப்ரான் க்ரீம் நான் இந்த மூணு தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அது தவிர ஹேர் ஆயில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது இன்னொரு வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன் ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணுறேங்கிறது அதில் வந்து நம்மளோட ஹேர் ஆயிலும் ஹேர் பேக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இதுதான் இது தவிர வந்து அடிஷ்னலாக நான் ஆல்ரெடி என்னோடய ஹேர் க்ரோத் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஹேரில் வந்து நான் ஹேர் ஆயில் வந்து அனுஷாவோட ஹேர் ஆயில் அப்புறம் ஹேர் பேக் அவளோட யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பேன் அப்புறம் வந்து ஷாம்பு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸமியோட ஷாம்பும் ட்ரெஸ்ஸமி கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து சீரம் வந்து நான் அதில் மேட்ரிக்ஸோட சீரம் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் புதுசாக இன்னொரு சீரம் வந்து மாற்றி கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லோரியலோட சீரம் இதுவும் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்குது ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது யூஸ் பண்ணுறப்ப ஸோ வந்து இப்போ புதுசாக வந்து இந்த சீரம் வந்து நான் ட்ரை யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லோரியலோட ஆல் ஹேர் டைப் அந்த சீரம் தான் அவ்வளோதான் இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிது எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஸ்கின் கேர் ரொட்டீனும் மேக்கப் ரொட்டீன் அந்த வீடியோ வந்து இதுதான் ரொம்ப பெருசாலாம் இல்லை நான் சும்மா எனக்கு டைம் கிடைக்கும் போது பண்ணுறதான் வேறு ஒன்றும் இல்லை டெய்லி நைட்டு அந்த டோனரும் சாஃப்ரான் க்ரீம் மட்டும் கண்டிப்பாக போட்டுருவேன் லிப்ஸ் ட்ரை இந்த லிப் பாம் வந்து நைட்டு மட்டும் தான் போடணும் இல்லை சம்டைம்ஸ் லிப்பு ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் ஆகிறப்பவும் நான் வந்து இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிடுவேன் வேறு லிப் பாம் எதுவும் நான் அடிஷ்னலாக வந்து யூஸ் பண்ணுறது இல்லை அதை தவிர வந்து லிப் பென்சில் லிப் லைனர் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணுறது இல்லை நான் வெறும் அந்த லிப்ஸ்டிக் சொன்னால அதை அப்ளை பண்ணிட்டு போயிடுவேன் அவ்வளோதான் ஆனால் அனுஷாக்குள்ள க்ரீம் போட்டால் லிப்ஸ் வந்து பல பழக்கில் நீ எதுக்கு அதெல்லாம் போடணும் அனுஷாக்குள்ள லிப் பாம் போட்டாலே உன் லிப்ஸ் கரெக்டாக தான் இருக்கு லைனர்லாம் போடணும் நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணேன் ஜென்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல எஃபெக்ட் இருக்குது ட்ரை லிப்ஸுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஆடியை போட்டு யூஸ் பண்ணாங்க இப்போ அவங்களும் அந்த லிப்பாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சாஃப்ரான் ஜெல்லையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல சாஃப்ரான் ஜெல்ல எங்களுக்கு தேவையில்லை நாங்களும் இயற்கையாக அழகாக தான் இருக்கும் அவ்வளோதான் சரி கமெண்டில் சொல்லுங்கள் சரியா அஞ்சனா அழகாக இருக்கால நான் அழகாக இருக்கேன் நான் அஞ்சனாங்க நான் ஓவர் தானே ஆல்மோஸ்ட் இது எல்லாமே வந்து நான் அமேசான்ல இருந்தா வாங்கியிருந்தேன் எக்ஸப்ட் இந்த அனுஷாவோட ப்ராடக்ட்ஸ் இது வந்து நான் அனுஷா கிட்ட இருந்தோம் வாங்கியிருந்தேன் அனுஷா ஃப்ரீயா அனுஷாவோட ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ கேட்டுருவாடா அனுஷாவோட ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணலாம் இல்லாட்டி அவளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மிச்சம் ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாமே அமேசான் நினைக்கிறேன் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கு நான் என்னோட ஸ்கின் மாதிரி ஓரளவு ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா இது எல்லாமே நல்லா சூட் ஆகும் ஏன்னா வந்து
நான் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் ஃபேஸ் பண்ணல. அவ்வளோதான், இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கேயோ மீன் பொறிக்க